என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிடும் போலவே இருந்துச்சு. மட்டன் சாப்பிடலாமா சிக்கன் சாப்பிடலாமா யோசிச்சுட்டே பார்த்துருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, ரெண்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் பிரியாணி நினச்சா. மட்டனே சிக்கனே ஆட் பண்ணி பிரியாணி செய்யலாம்னு யோசித்தேன். சரி கடையில் தேடினா எங்கேயும் கிடைக்காது, சரி நேராக நம்மளே செஞ்சிடலாம், காலத்தில் இறங்கலான்ட்டு என்ன பண்ணேன், நேராக மார்க்கெட் போனேன். 50 ரூபீஸ் சிக்கன் வாங்கினேன், அதேமாதிரி 50 ரூபீஸ் மட்டன் தருவீங்களான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. பண்ணிட்டு சரி ஒரு 100 ரூபாய்க்கு மட்டன் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு அதேமாதிரி பிரியாணி எப்படி செய்வாங்களோ அதே ப்ரொசீஜர் தான். கீ ஊற்றி, ஆயில் ஊற்றி, அதுக்கப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் பட்டை லவங்கம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட 50 ரூபீஸ்க்கு வாங்கின சிக்கனை நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன் மட்டன் பீஸை மட்டும், ஏன்னா குக்கரில் போட்டு வேவலைன்னா அதனால ஒரு 3 விசில் மட்டும் அது பாயில் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. பாயில் பண்ணிட்டு மறுபடியும் சிக்கனை தூக்கி, சாரி மட்டன் தூக்கி உள்ளே போட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆஃப் வந்து வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கேரட் போட்டு நல்லா பேரட்டியாச்சு. பார்க்கும் போது அந்த எண்ணெய் கொதிச்சோம்போது நல்லா கிரேவி ஒரு தொக்கு மாதிரி இருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அந்த கிரேவியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு அப்புறம் குக்கரை மூடி வீசலாம் போட்டாச்சு. சரி அவுட் புட் எப்படி தான் வருதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ண கிடையாது, சிக்கனையும் மட்டனையும் சேர்ந்து பிரியாணி செஞ்சுட்டு. சரி நம்ம தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணால் ரைஸ் கொஞ்சம் குழஞ்சிச்சு, ஆனால் மட்டன் பீஸாக நல்லாவே குக் ஆகிருந்தது, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. சரி மட்டன் பீஸோட பிரியாணி ஒரு பைட் போனேன், வேறு லெவல் டேஸ்ட். அதேமாதிரி சிக்கனும் நல்லாவே குக் ஆகிருந்தது, சரி சிக்கனு ரைஸோட ஒரு பைட்டு அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. சரி மூணையும் ஒன்றா சாப்பிட்லாம், சிக்கனு மட்டனு ரைஸு அதுக்கப்புறம் ரைத்தா மூணையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டேன், வேறு லெவல் டேஸ்ட். நீங்களும் இந்த மாதிரி மிக்ஸ்டு பிரியாணி சாப்பிடுங்க, மறக்காம காமா சேட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இன்னோட சந்திக்கிறேன், பை மக்களே.